நாயிலே அடிக்கும். ஐயோ நாலு குழந்தை பெத்துட்டாயா தானே, ஒன்னு இன்னையா லவ் செட் ஆகுது. செட்டானா அவ்வளவுதான், கட்டை எடுத்து வந்து அடிக்க அவங்க அம்மா. நானே போய் உடன்குடியில போய் கட்டை எடுத்து அவங்க கூட்டு வந்துருவேன், அவங்க வீட்டுக்கார அம்மாவை, வாங்கக்கா இவனை போ ரெண்டு பொல பொலங்கா அப்படின்ட்டு. பிரசாந்த் ப்ரோ, ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, பிரின்ஸ் ட்ரைலர் பாத்தீங்களா? பார்த்தோம் ப்ரோ. எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா? ட்ரைலர் மாதிரி இருக்கு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். எனக்கு பெருசா என்ன சொல்றது, இந்த பக்கமும் இல்ல அந்த பக்கமும் இல்ல, பாப்பங்க இப்படிதான் டானும் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா படம் சூப்பரா இருந்தது. பட் ட்ரெய்லரா நீ கேட்டீங்கன்னா பெருசா பயங்கரமா ஃபீல் ஆச்சான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்கிறதா உண்மை. நான் அதான் எந்த கமெண்ட்டுமே போடல, என்னடா அது அப்படின்ட்டு இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி எடுத்த ஒரு அந்த டைரக்டரோட படம் இல்ல, நேத்து நம்ம ஸ்பேஸ்ல கூட பேசணும்ல, அதோட ஃபாலோ அப் மாதிரி தான் அந்த படம். ட்ரெய்லருக்கு அந்த ஜாலி இன்னொன்னு வந்து கொஞ்சம் ஆவலஞ்சியா இருக்கும். இல்ல இல்ல அது ஓகே. இன்னொன்னு, படமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிரீன் பாட்டில் எடுத்த மாதிரி இருந்துச்சு, லைவ் லொகேஷன் மாதிரியே இல்ல. பின்னாடி எல்லாமே அந்த கலர் கரெக்ஷன் வந்து பயங்கரமா ஏதோ டிஃபரண்டா ட்ரை பண்ணிருக்காங்க. எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி, நீ சூப்பரா ஒரு அந்த டிஐ வந்து ரொம்ப தப்பா இருந்த மாதிரி இருந்துச்சு. டிஐ வந்து கண்டென்ட் ஓரியண்டட் ஃபிலிம்ஸ்க்கான டிஐ இது ஆக்சுவலா. அது வந்து ஒரு கமர்ஷியல் படத்துக்கான டிஐ மாதிரியே ஃபீல் ஆகல. ஒரு வெளியில அடிக்க ஆரம்பிக்கும் நீ டிஐ வந்து, அது அந்த அந்த ஜான்ருக்கு அந்த ஜான்ராக்கான அந்த டோன் இல்லையோன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. அது வேற ஏதோ ஒரு டோன்ல இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அண்ட் சிவகார்த்தியின் எதுக்கு போய் கிரீன் மேட் வச்சு எடுக்கிற அப்படி, அதுல எல்லாமே லைவ் லொகேஷன் தான், எடுத்தது எல்லாமே லைவ் லொகேஷன் தான். பட் ஆனா அந்த அந்த செயற்கைத்தனம் கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. அது உண்மைதான், அது உண்மைதான். பாலாஜியா பண்ண சார் பண்றாரு ப்ரோ, அவர் பண்றாரா? அவர் பண்ணல, அதங்காட்டிதான் அது நல்லா இல்லை. பாலாஜி பண்ணியிருந்தாரா அவர், நாங்களாம் போலந்திருப்போம் இல்லைன்னா அவர் கீழதான் இருக்காரு. அவர் அவர்லாம் பண்ணியிருந்தாருன்னா பாலாஜி நல்லா இல்லாம இருந்திருந்தா அது தனியா வந்து அதுக்காக ஒரு வீடியோவே போறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஏதோ ஒரு படத்துல மாட்டு வரல டிஐ சரியா பண்ணாம, அப்ப வந்து வச்சு செய்யறத முடிவு பண்ணோம். இல்ல அது நம்ம பண்ணிக்கலாம், வருவார் 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 பாலாஜி பண்ணுவார் பண்ணுவார். சீரியஸான ஃபிலிம் வந்து கொஞ்சம் காமெடியா ட்ரை பண்ண மாதிரி இருந்ததுல எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுச்சு, ஒரு மாதிரி சீரியஸா சொல்ல வேண்டிய விஷயம். முதல்ல என்னன்னா படம் என்னங்கறதே, என்ன ஜானர்ல உட்காருங்கிறதே ஒரு கிளாரிட்டி இல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஏதோ சுதந்திர போராட்டம் சம்திங் ஏதோ மாதிரி காமிக்கிறாங்க, அப்புறம் வந்து ஜாதி பிரச்சனை காமிக்கிறாங்க, அப்புறம் அவர் வந்து டீச்சர் அப்படின்னு வந்து காமிக்கிறாங்க. ஸோ இதுவே என்னன்னா என்ன என்ன படம் எதை பத்தி பேசுது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியே இல்லை. அது இன்னொன்று டைலாக்ஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆனந்த்ராஜ் சார் ஒன்று பேசுறாரு, அது என்னது என்ன 18 என்னன்னு ஒரு டைலாக் ஒன்று இருக்குமே, ஓட்டாத போட்டிருக்கீங்களா? இல்ல இல்ல மேயர் மேஜருக்கு மேயர் அப்படின்னு ஒண்ணுமே புரியாது. பட் படமா நீங்க இதுவே எடுங்க, பொன்னியின் செல்வனே எடுங்க, ட்ரெய்லர் பார்க்கும் போது அங்க பெரிய க்வெஸ்சன்ஸ் இருந்துச்சு, பட் படமா பார்க்கும் போது அதோட ரிசல்ட்டே சுத்தமா வேற இல்ல. ஸோ ஜத்திரத்திரும் அப்படிதான், கரெக்ட் தான். அந்த படம் எல்லாம் செம்ம சிரிப்பா இருக்கும், அப்படி இருக்கும். ஸோ விஷயம் தெரிஞ்சால்தான், டைரக்டர் வந்து ஒன்றும் காமெடி சென்ஸ் இல்லாத ஆள்லாம் கிடையாது. ஸோ அதான் படமா பார்க்கும்போது நமக்கு அது சுத்தமா வேற ஒரு ஃபிளேவர் வரக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு. தேங்க்ஸ் பிரசாந்த். பிரகாஷ் ப்ரோ கிட்ட ஒரே ஒரு க்வெஸ்சன் கேட்டுக்கிட்டா பிரசாந்த், பிரகாஷ் பிரகாஷ் ப்ரோ எனக்கு ஒரு சின்ன டவுட் ப்ரோ, இந்த பொன்னியின் செல்வன்ல அந்த இன்டர்வல் முடிஞ்ச உடனே ஒரு சீன்ல வந்து அந்த ஒரு வார் சீக்வன்ஸ் நடக்கும் தெரியுமா, ஜெயம் ரவிக்கும் அந்த கிங்குக்கும்? ஹலோ, ஆமா ஆமா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அந்த சீக்வன்ஸ்ல அந்த ராஜா கடைசியில ஏன் சாக மாட்டாரு, அது எதுக்காக நடக்குதுன்னு எனக்கு புரியல. இல்ல இல்ல அந்த இன்ட்ரோவே தேவைப்படாத இன்ட்ரோ தான், அவங்க சும்மா ஒரு வார் வைக்கணும், ஜெயம் ரவி இன்ட்ரோக்கு ஒரு வார் வைக்கணும்னு சொல்லி வச்சிருக்காங்க தவிர அந்த இன்ட்ரோவே தேவையில்லாத இன்ட்ரோ. அதுக்கப்புறம் வந்து அந்த இலங்கை அரசன் வந்து இவங்க ரவிதாசன் குரூப்போட ஜாயின் ஆகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. பட் அது நமக்கு கதைப்படியே தேவையில்லாத இன்ட்ரோ தான், ஏன்னா அவர் அருள்மொழிவர்மனோட இன்ட்ரோவே வேற புக்ல, அதாவது வந்தியத்தேவனும் கார்த்தியும் அதாவது கார்த்தியும் ஜெயம் ரவி சண்டை போட்டுக்கிற மாதிரி ஓப்பனிங் சீன் ரஜினி சொன்னார்ல ஆடியோ லான்ச்ல,
அதுதான் சூப்பர் இன்ட்ரோவே. ஆனா இவங்க அதை வைக்காம ஒரு தேமரவிக்கு ஒரு ஃபைட்டோட இன்ட்ரோ வைக்கணும்னு சொல்லி இதை வச்சிருக்காங்க, தவிர அதுக்கு எதுக்கு சம்பந்தமே இல்லை கதைக்குமே. அது சுத்தமா கொஞ்சம் கனெக்ட் ஆகாத மாதிரி இருந்தது ப்ரோ. இன்னொரு விஷயம், அந்த மாங்க் இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று வருதுல்ல ப்ரோ. ஒரு கோயிலில் போய் இந்த மாதிரி நீங்க வந்து ராஜாவானுன்ற மாதிரி அவங்க சொல்றாங்கல்ல, அது எதுக்கு? இல்ல அது கதையில உண்டு. அது வந்து அவர் என்ன அரியாசனத்தை வந்து அவர் கொடுப்பாங்க. ரெண்டாவது எல்லாத்துக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா, அருள்மொழிவர்மன்னா பின்னாடி மிகப்பெரிய ராஜராஜா மிகப்பெரிய ராஜா ஆக போறாங்கன்னு எல்லாருமே ஒரு கணிப்பு உண்டு. என்ன காரணம், குந்தவை ஏன் அவங்க வந்து அரசனாகனு ஆசைப்படுறாங்கன்னா, அவன் அருள்மொழிவர்மன் தூங்கிட்டு இருக்கும்போது அவன் கையில வந்து சங்கு சக்கர ரேகை இருக்கும்பாங்க, அதாவது பெருமாளோட அம்சம் அவன்கிட்ட இருக்கு. அதனால இவன் தான் அரசனாகனு அவனும் ஆசைப்படுவாங்க, எல்லாருமே அவங்க ஆசைப்படுவாங்க. அதனால என்னன்னா, இவன் இலங்கையில தான் வந்து இப்ப நம்ம நினைப்போம்ல, உதாரணமா ஒரு வாரிசு இருக்காரு, அந்த வாரிசை வந்து நம்ம வந்து தூக்கி தாக்கு தூக்கி தாங்கி பிடிச்சோம்னா நமக்கு வந்து பின்னாடி ஏதாவது கிடைக்கும்னு நினைப்பாங்கல்ல, அந்த இந்த காலத்துலயும் இருக்குல்ல. அதே மாதிரி அந்த காலத்திலேயே இவரை நம்ம அரசராக்கணும், இளவரசராக்கணும், மணிமகுட சூழணும், எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி அவங்க ஒரு ஆசைப்படுவாங்க. அது காரணம், இவர் வந்து பின்னாடி எல்லா தகுதி இருந்து அவங்க கணிக்கிறாங்க. அதுக்கு ஒரு சீன் இருக்கு, அது வந்து புக்லயே இருக்கு. மணிமகுடம் சூட்டுற சீன் வந்து புக்லயுமே இருக்கு. அது செகண்ட் பார்ட்ல ஏதாச்சும் எக்ஸ்டெண்ட் ஆகுமா இல்ல? ஏன்னா அது கொஞ்சம் அப்ரப்டா எனக்கு புரியல, அதனாலதான் கேட்டேன் ப்ரோ. இல்ல இல்ல, அது செகண்ட் பார்ட்ல அவங்க புக் வைக்கிறாங்க, ஏன்னா புக்ல வந்து அது எலாபரேட்டடா இருக்கும், ரொம்ப டீட்டெயிலா சொல்லுவாங்க. அது ராஜபாட்டை இலங்கை அந்த ரூட் பூரா சொல்லி அதுக்கப்புறம் அவங்க ஏன் அப்படி கொடுக்குறாங்க, அதை ஏன் அவர் நிராகரிக்கிறாரு, அந்த சிம்மாசனத்தோட பின் வரலாறுலாம் வந்து புக்ல இருக்கு. உங்களுக்கு அது தோணுச்சா படம் பாக்குறப்போ? அது ஒரு மாதிரி தனியா தெரிஞ்ச மாதிரி இருந்ததா? எனக்கு அப்படி தோணுச்சு, அதனாலதான் கேட்டேன் ப்ரோ. இல்ல, நான் சொன்ன மாதிரி யூடியூப்ல நம்ம சூப்பர் சீன்ஸ் பார்த்தோம்னா எப்படி இருக்குமோ அது மாதிரிதான் எனக்கு தெரிஞ்சு. ஒரு படத்துல உள்ள சூப்பர் சீன்ஸை மட்டும் கட் பண்ணி போட்ட மாதிரி இருக்குமே, ஃபுல்லா ஒரு கனெக்டடா இருக்காது. முதல் தடவை பாக்குறப்ப, செகண்ட் டைம் பாக்குறப்ப எனக்கு கரெக்டா மேட்ச் ஆயிடுச்சு. என்ன, நம்ம இதுதான் தெரிஞ்சு பாக்கணும், ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துட்டு என்னென்ன சீன் எடுப்பாங்கன்னு ஒரு ஆர்வம் இருந்துச்சு இல்ல. செகண்ட் டைம் பாக்குறப்ப அப்படிலாம் இல்ல, நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பாக்கறப்ப கொஞ்சம் பேச்சியா இருந்துச்சு, உண்மைதான். ஓகே ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ் கார்த்திக். தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ் ஐயப்பன். தேங்க்ஸ் ப்ரோ. பை பை. குட் நைட். பொன்னியின் செல்வன் கேட்டாலே பிரசாந்த் ஓடி போயிடுறாரு. சொந்தக்காரங்களா அவங்க ரொம்ப ஃபீல் பண்றீங்க எனக்கு. அவங்க என்னவோ வேணாம் விடுங்க. இது பிரசாந்த் இந்த பதில் சொன்னா கரெக்டா இருக்கும் உங்களுக்குலாம். சும்மா குழந்தை எப்படி போறது, கல்யாண வீடியோ எப்போ வரும், குழந்தை எந்த ஸ்கூல்ல சேர்த்துவாங்க, இதெல்லாம் போய் பயில்வான்ட்டு போய் கமெண்ட்ல போய் கேளுங்க, அதால பேசிட்டு இருக்கோம்.